வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு சின்ன நல்ல தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா, விவசாயத்துக்கான ஒரு நல்ல தகவல்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன தகவல் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன தகவல், அந்த தகவல் என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லேண்ட் வந்து பார்த்தோம்னா அறுவடை முடிஞ்சு எம்டியாக இருக்குது. இந்த லேண்டு அறுவடை முடிஞ்சும் இதுவும் எம்டியாக இருக்குது. இது ரெண்டுத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து இன்னும் வந்து பக்குவப்படுத்தலை, இந்த லேண்ட் வந்து பக்குவப்படுத்தியாச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், பக்குவப்படுத்தினது படுத்தாது என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இப்போ வெயில் காலம் சரிங்களா. வெயில் காலத்தில் இப்போ மழை வந்து ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. இப்போது சம்மரில் மழை அளவு கம்மியாக இருக்கிறதுனால சம்மரில் வந்து உழுது வைக்கணும். எம்டியாக இருக்குது, இந்த மாதிரி எம்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி உழுது வைக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, உழுது வச்சோம்னா இப்போது சம்மரில் மழை வரும். இப்போது மழை வரும்போது இந்த லேண்டில் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து அதிக அளவு தேங்கி தான் நிற்கும், உள்ளே ஊறி போகாது. எல்லாம் வந்து பக்கத்து லேண்டுக்கு தண்ணி வந்து ஓடி போயிடும். இந்த லேண்டில் வந்து பார்த்தோம்னா தண்ணி வந்து அப்படியே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாருங்கள், நல்லா போயிட்டே இருக்குது ஆழமாக, மண் வந்து லூஸாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு அடி தோண்டிட்டேன், லூஸாக போயிட்டே இருக்குது மண். இப்போ இது வரைக்கும் ஒரு அடிக்கு உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா, இந்த ஒரு அடி நல்லா கெட்டியாக லூஸ் மண்ணாக இருக்குது. உங்களுக்கு ஒரு அடிக்கு மேலே கெட்டியாக இருக்குது. இப்போ மழை பெஞ்சால் என்ன ஆகும், இந்த ஒரு அடிக்கும் தண்ணி, மழை தண்ணி ஊறி போகும். ஆனால் இதில் வந்து மழை பெய்கிற தண்ணி ஊறாது, பக்கத்து நிலத்துக்கு தான் போகும். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா, நீங்கள் நல்லா உழுது வச்சிடணும் விவசாய நிலத்தை. அதனால் உங்களுக்கு வந்து தேவையான மழை தண்ணி, நீங்கள் என்ன தான் கிணத்து பாசனம், ஆற்று பாசனம், ஏரி பாசனத்தில் தண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலையும் மழை தண்ணி தான் வந்து உங்களுக்கு மெயின். உயிர்நீர், மழைநீர் உயிர்நீர்னு சொல்கிறோம்ல, அந்த மழைநீர் உயிர்நீர் தான் பெட்ரு உங்களுக்கு பயிருக்கு. அடுத்த பயிர் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வந்து இந்த பயிருங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். இந்த மழை இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெய்கிற மழை வந்து அப்படியே உங்கள் நிலத்துக்கு கிடைக்கும் சரிங்களா. அந்த அறுவடை முடிஞ்சு எம்டியாக இருக்கக்கூடாது நிலம். டிராக்டரோ இல்லை மாடுங்க இதை வச்சோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, லேண்டை உழுது வச்சுருங்க. அப்போ இந்த சம்மரில் பெய்யக்கூடிய மழை வந்து உங்கள் நிலத்துக்கு அப்படியே ஊறி ஒரு நிலத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஊட்டச்சத்து மாதிரி கிடைக்குது சரிங்களா. ஸோ இந்த தகவல் எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து அதாவது ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நம்ம முன்னோர்களெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதனுடைய இது வந்து நல்லா தெரியும். இந்த விவசாயத்துக்கான நிறைய தகவல்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நிலைமைக்கு இந்த நிறைய சாஃப்ட்வேர் இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அந்த வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன தகவல் தான் இது சரிங்களா. இப்போ புதுசாக வந்திருக்கிற புதிய விவசாயியாக நானும் செய்கிறேன், புதுசாக வந்து விவசாயம் உருவாகிட்டு இருக்கிற பல பேருக்கான ஒரு தகவலாக இதை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பதிவிட்டுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் குறை நிறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.